இன்றைய தினம் கழகத்திற்கு மக்கள் தலைமை வேண்டும் என்று நம்முடைய குரல் ஒலிக்கப்பட்டது. ஒற்றத்தலைமை ஏற்படுத்தப்பட்டு கழக இடைக்கால பொதுச் செயலாளராக உங்களுடைய பேரு ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது. நான் இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முதன் முதலாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார். அதோடு கழக அமைப்பு செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் கழக ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேருந்து கழக செயலாளர்கள் இந்த அற்புதமான ஏற்பாடை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். மிகச் சிறப்பாக எழுச்சியாக வரவேற்பு நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று நம்முடைய இயக்கத்திலே இருந்து கொண்டு சில பேர் செய்த சதியினால்தான் கடந்த காலத்திலே நாம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்முடைய ஆட்சி வருவதற்கு தடையாக இருந்தார்களோ அந்த தடைக்கற்கள் அத்தனையும் இன்றைக்கு உடைத்தெறிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கழகத்தை முடக்க பார்க்கின்றார். இன்றைக்கு நம்முடைய துரோகிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த அரசாங்கம் ஒன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் திருநாமத்தில் இருக்கின்ற எம்ஜிஆர் மாளிகையை இன்றைக்கு சீல் வைத்திருக்கின்றார்கள். எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளம் பொருந்திய எதிர்க்கட்சியாக இருக்கின்றது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்றது. எண்ணி பாருங்கள், 31 ஆண்டு காலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த ஒரே கட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இதையெல்லாம் முடிவுக்கு வருவதற்கு எங்கெல்லாம் வெகு தொலைவிலே இல்லை. இன்றைக்கு இலங்கையிலே என்ன நடந்தது, அதிகார துஷ்பிரயோகம் நடந்தது. இன்றைக்கு அந்த அதிபர் தப்பித்து பிழைத்தோம் என்று அந்நிய நாட்டுக்கு ஓடினார். அதே போலத்தான் இன்றைய ஆட்சியாளர் அவர்கள் முறையாக ஆட்சி செய்யவில்லை என்றால் மக்கள் வெகுண்டு எழுந்து உங்களை துரத்துவார்கள். ஜனநாயக முறைப்படி நீங்கள் ஆட்சி செய்தால் பிழைப்பீர்கள். ஜனநாயகத்துக்கு விரோதமாக மக்கள் விரோத ஆட்சி செய்தால் மக்களே உங்களை விரட்டி அடிப்பீர்கள். உங்களுடைய பேர் ஆதரவினால் கழக இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முதன் முதலில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்னுடைய சேலம் மாவட்டத்திற்கு ஒட்டிய மாவட்டம். இந்த பகுதி வளம் பெற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நான் அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கள்ளக்குறிச்சியை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தில் அதோடு நிற்கவில்லை. உங்களுக்கு அருகிலே 15 கிலோமீட்டர் தூரம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை அது சேலம் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் இடையிலே இருக்கின்ற மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அதோடு இந்த மாவட்டத்திலே உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரியோடு மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் அனைத்து வசதி இருக்குது. நீ அப்போலோ மருத்துவமனையில் என்ன சிகிச்சை கொடுக்கின்றார்களோ என்ன உயர்தர சிகிச்சை கிடைக்கின்றதோ அதே சிகிச்சை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற தொடங்கப்படுகின்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அதை வசதி செய்து கொடுத்துருக்கிறோம். அதேபோல புதிய மாவட்ட ஆட்சியாளரும் அதையும் நம்ம கொடுத்துருக்கிறோம். அருமையான சாலை வசதிகள் எல்லா வசதியும் செய்து கொடுத்து குறுகிய காலத்தில் அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டிலேயே பெற்ற ஒரே மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இந்த மாவட்ட மக்கள்
அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கழகத்தினுடைய அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இருக்கின்ற அனைத்து கழக பொறுப்பாளர்களும் இங்கே குழுமி எனக்கு வரவேற்பு நல்கியது. எனவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாகவும் திறமையாகவும் வேகமாகவும் துரிதமாகவும் வளர்ச்சியடைய நான் பாடுபடுவேன்.